உலக யோகா தினத்தை முன்னிட்டு கிண்டி லேபர் காலனி லைன் சங்க பள்ளியில் மாணவ மாணவிகள் யோகா பயிற்சி. கிண்டி லைன் சங்கத்தின் சார்பாக கிண்டி லேபர் காலனியில் அமைந்துள்ள பள்ளியில் கோடை காலத்தை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்று அந்த நிகழ்ச்சியின் 100வது நாள் விழா மிக விமரிசையாக பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவுக்கு 324 என் மாவட்ட முதல் துணைநிலை ஆளுநர் MJF Ln K.R. ஜெயக்குமார் தலைமை வகித்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். சுமார் 200 நபர்களுக்கு உணவு பொட்டலம், தண்ணீர் பாட்டில், வாழைப்பழம், நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிண்டி சங்கத்தின் சீனியர் உறுப்பினர் லயன் பி செல்வம், லயன் சக்தி ஐயப்பன், லயன் ரஜினி மற்றும் நன்கொடையாளர்கள், பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு உலக யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளியின் குழந்தைகள் யோகா பயிற்சியை நடத்தி காட்டினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த லைன் சங்கத்தை சார்ந்த என் சக்தி ஐயப்பன் அவர்கள் யோகாவின் நன்மையை பற்றி எங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் லயன் பி செல்வம் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சி முடிவில் முதல் துணைநிலை ஆளுநர் MJF Ln K.R. ஜெயக்குமார் நமது அதிர்வலை டிவி செய்தியாளர்களிடம் கூறுகையில், இன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு எங்கள் பள்ளியில் யோகா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். உறுப்பினர் சக்தி ஐயப்பன் யோகாவை பற்றி மாணவ மாணவிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்த திருமதி ரஜினி அவர்கள் யோகாவின் சிறப்பை பற்றி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். இன்றைக்கு மற்றும் ஒரு சிறப்பான நாள் என்னவென்றால், கோடைக்கால துவக்கத்திலிருந்து பள்ளியின் அருகில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி வந்தோம். இந்த நிகழ்வு ஆரம்பித்து இன்று 100வது நாள். நாங்கள் 100 நாட்களாக தொடர்ந்து நீர்மோர் வழங்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூடுதலாக பொதுமக்களுக்கு உணவு பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள், வாழைப்பழம், நீர்மோர் ஆகியவை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுப்போம். இதை பற்றி இந்த பகுதி பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள். நாங்கள் கல்வி சேவை மட்டும் இல்லாமல் பொது சேவையும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பள்ளி ஆசிரியை பெருமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். வணக்கம். என் பேர் லயன் ஜெயக்குமார், பைசிசி கவர்னர், டிஸ்ட்ரிக்ட் 324N, பள்ளி தாளாளர் மற்றும் செயலாளர். எங்களது பள்ளியில் இன்றைக்கு யோகா தினத்தை முன்னிட்டு யோகா நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதை பற்றி விரிவாக வந்து எங்களது சங்க உறுப்பினர் திரு சக்தி ஐயப்பன் அவர்கள் மிக விரிவான யோகாவை பற்றி குழந்தைங்களுக்கு எடுத்துரைத்தார். மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்த டாக்டர் ரஜினி மேடமும் அவர்களும் இந்த யோகா நிகழ்ச்சி பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய நம்முடைய சங்கத்தின் சார்ந்த லயன் பி செல்வமும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் இது வந்து இன்றைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் நாள் எங்களுக்கு. நாங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் வந்து அந்த கோடை காலத்தில் வந்து இங்குள்ள பகுதி மக்களுக்கு நீர்மோர், இலவச நீர்மோர் கொடுக்கும் திட்டத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பித்து இன்றைக்கு 100வது நாள். இந்த 100வது நாளாக தொடர்ந்து நாங்கள் வந்து நீர்மோரை மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூடுதலாக உணவுப் பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் வாழைப்பழம், நீர்மோர் இலவசமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடரும். இந்த பகுதியில் இருக்கும் பெருவாய் மக்களும் வந்து இதை பாராட்டுகிறார்கள். நாங்கள் ஒரு பள்ளி சேவையை மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சேவையாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கோடைக்காலம் முடிகிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை இந்த நாங்கள் செய்யலாம் இருக்கிறோம். இந்த நீர்மோர் வழங்கும் திட்டத்தை செய்யலாம் இருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் எங்களுடைய நன்றியாளர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லயன் சக்தி ஐயப்பன், 324N, கிண்டி லயன்ஸ் கிளப்பின் உறுப்பினர்னா. இன்றைக்கி வந்து நம்முடைய ஃபஸ்ட்டு வசதி கவர்னர் நம்முடைய கேஆர்ஜி அண்ணன் அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நிகழ்ச்சிக்கு வந்தோம். மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இது என்னுடைய பார்வையில் இது வந்து முப்பெரும் விழா. இது அது என்ன முப்பெரும் விழானா, எங்களுடைய கிண்டி கிளப்பில் வந்து 100 நாட்களாக இந்த கடுமையான கோடை காலத்தில் வந்து இந்த லேபர்ஸ் காலனி யூனியனில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தினசரி ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு மோர், வேறு குளிர்பானங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. அது நடந்து இன்றைக்கி வந்து 100வது நாள் விழா. இந்த 100வது நாள் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேருக்கு வந்து சாப்பாடு, மதிய சாப்பாடு, அப்புறம் வாழைப்பழம், தண்ணீர் பாட்டில்,
மோர் இவைகளோட சேர்ந்து இன்றைக்கி வழங்கினாங்க. இந்த 100 நாள் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இதில் கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்த நம்ம கே.ஆர். ஜெயக்குமார் சார் அவர்களும் மற்றும் நம்முடைய பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலக யோகா தினம். பதஞ்சலி முனிவர் வந்து உருவாக்கி அந்த யோகா உலகம் முழுவதும் பரவ செய்து இன்றைக்கி உலகம் பூரா உலக யோகா தினமாக கொண்டாடுறாங்க. அந்த இரண்டாவது விழா. மூன்றாவது வந்து உலக இசை விழா. இசைக்கு மயங்காதார் இந்த உலகில் யாரும் இல்லை. எல்லோருக்குமே இசை பிடிக்கும், எல்லோருக்குமே இசையை ரசிப்போம். எல்லாருமே சாதாரணமாக இருக்கும்போது இசையோடு தான் இருப்போம், பாட்டு பாடுவோம். அந்த உலக இசை தினம் என்று இந்த மூன்று முப்பெரும் எங்களுடைய கிண்டி கிளப்பினுடைய 100வது நாள் விழா, இரண்டாவது உலக யோகா தினம், மூன்றாவது வந்து உலக இசை தினம். இந்த மூன்று விழாக்களையும் முப்பெரும் விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பு செய்த நம்முடைய ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும், எங்கள் நண்பர் திரு செல்வம் சார் அவர்களுக்கும், ராஜ்கண்ணு சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.